हलो फ्रेंड्स वेलकम टू अजुहा कंस्ट्रक्शन इनके नम्बर बेसिक रेड ऑक्साइड फ्लोरिंग पत्ती पाकलाम இந்த பில்டிங் எலிவேஷன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நார்மலாக எப்பவும் படிக்கட்டுற மாதிரி கட்டி அந்த ஸ்லாப் போட்டு காங்கிரீட் போட்டு அப்புறம் செங்கல்லாம் வச்சு படிக்கட்டுற மாதிரி தான் நார்மலாக படிக்கட்டுவோம். ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்காக தனியாக எதுவும் படிக்கட்டுறது இல்லை நார்மலாக எப்படி படிக்கட்டுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் படிக்கட்ட போகிறோம். ரெட் ஆக்சைடில் ஃப்ளோரிங்க்கு முன்னாடி எப்படி பூசணும்னா முதல்ல ரேம்ப் வந்து நார்மலாக மார்க் பண்ணி அந்த ரேம்ப் போட்டுக்கணும். முதல்ல எப்போ போல் நார்மலாக எப்படி ரேம்ப் போகிறோமோ அந்த மாதிரி ரேம்ப் போட்டுக்கணும். மீதி இடத்துலலாம் பூச தேவையில்லை. மார்க்கெட்டில் வைக்கிற ரெட் ஆக்சைட் பவுடர் வாங்கி சிமெண்ட் நார்மல் சிமெண்ட்டோட போர்ட்லேண்ட் சிமெண்ட்டோட 4:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். 4 சிமெண்ட் இருக்கணும், 1 ரெட் ஆக்சைடு பவுடர்னு தான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ண எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா ரெண்டும் நல்லா கையில் போட்டு நல்லா தேய்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம தேய்க்கணும்னா அந்த சிமெண்ட்டோட கிரே கலர் வந்து லைட் பிங்க் கலர்லேருந்து கொஞ்சம் டார்க் பிங்க் கலருக்கு சேஞ்சர் ஆகும். தேய்க்கணும், நல்லா போட்டு தேய்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 அதை நல்லா நம்ம தேய்ச்சா தான் அந்த கலர் வரும். அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட்டை நம்ம பால் எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். சிமெண்ட் பால் எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ நல்லா கெட்டியாக சிமெண்ட் பால் மிக்ஸ் பண்ணி நார்மலாக எப்படி நம்ம எட்ஜஸ் எல்லாம் வைப்போமோ சிமெண்ட்டில் அதே மாதிரி தான் இதுலேயும் வைப்போம். இதோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் எதுவும் குறையாது. இதில் எம் சாண்டோ பி சாண்டோ எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக நம்ம சிமெண்ட் பாலில் எப்படி எட்ஜஸ்ட் வைப்போமோ அந்த மாதிரி பூசணும். பூசினதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸ் கூட நம்ம எது வேணால் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டார்க்கு ஷேடு வேணும்னு அப்படியே ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் 4:1 பதிலாக 3:1 கூட மிக்ஸ் பண்ணலாம். 3 சிமெண்ட்டு 1 ரெட் ஆக்சைடு மிக்ஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். நாங்கள் 2 ரவுண்ட் போகும்போது நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி போட்டோம். இது பாருங்கள், இது 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா திக்காக ரெட்டாக வரும். எங்களுக்கு லைட்டே போதுன்னு சொன்னால் நீங்கள் 4:1 போய்க்கலாம். திக் வேணும்னு சொன்னாக்கா 3:1 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் பேசிக் ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங். இது ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் சொல்ல மாட்டோம், ஆனால் இது நார்மலான ஒரு ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங். இது ஒரிஜினல் ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் ரொம்ப காஸ்ட்லி, இது ரொம்ப சீப். இந்த மாதிரி ரெட் ஆக்சைட் ஃப்ளோரிங்கோட லைஃப் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 வரையும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை கலர்லாம் லைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது உங்களுக்கு பட்ஜெட் ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக முடிஞ்சிடும். அண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மேட்சிங் பெயிண்ட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அஜுவா ஸ்டோர்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரிஸ் நிறையா இருக்கும். நீங்கள் கேட்டகரிஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாமே இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பொருளும் இதுலேயும் கிடைக்கும். இதில் இருக்க எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கிடச்சிரும். ஈஸி ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதில் செக் பண்ணிக்கோங்க ரேட்டு. ஒரு டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.